இந்த வீடு எப்படின்னா 6 மாசத்துல முடிக்கப்பட்ட வீடு. அந்த செட்டிநாடு காரைக்குடி பாங்கக்குடி அந்த சைட்ல கட்டினது. இந்த வீடு எங்களோட பட்ஜெட்டுக்குள்ள சிறப்பாக முடிச்சு கொடுத்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வீராம்பட்டினம், அதாவது பாண்டிச்சேரி வீராம்பட்டினத்தில் ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்துட்டு, இந்த வீடை பார்த்துட்டு நான் வந்து மிரண்டே போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியான வீடெல்லாம் கட்டுறதுக்கு பாண்டிச்சேரியில் வந்து சிறப்பான ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சாரை வந்து கேட்டுக்கலாம். சார் வந்து, சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் நேம் சார்? ரமேஷ். ரமேஷ் சார், சார் இப்போ வீடு வந்து என்ன ஸ்டைலில் சார் கட்டியிருக்கீங்க? கிட்டத்தட்ட நான் வந்து பழைய ஸ்டைலையும் புது ஸ்டைலையும் சார் மாதிரி எங்கள் கான்ட்ராக்டர் கேட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சார் வந்து பழமையும் புதுமையும் கலந்தாப்பில் வீடு கட்ட வந்து கேட்டிருந்தாராம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் பல வீடுகளில் வந்து கட்டி ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற காதல் கோட்டையெல்லாம் கட்டியிருக்கிறாரு. எப்படி வந்து நம்ம நினைக்கிறோமோ அப்படியே வந்து கட்டித்தரக்கூடிய ஒரு நபர் வந்து இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம கனகவேல் சார் தான். சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வீராம்பட்டினத்துல அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். இந்த வீட்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாக்கலாமா சார்? கண்டிப்பா பாக்கலாம் சார். நீங்க பாக்க முடியாது. வாங்க சார், பழம் பாருங்க, எல்லாருக்கும் காட்டுங்க. சரி சார், வாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம போய் வீட வந்து சுத்தி பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார். Bon, tout d'abord, je veux parler de la façade, c'est-à-dire Mounpa quand tu vas passer tous les circains. Là, j'ai demandé à faire la barque au Padag Madri. அந்த படகுஸ்டைல வந்து அவர்கிட்டே விட்டுனா எப்படி செய்யணும்னு அவரே கான்சலேஷன் பண்ணி செஞ்சாரு. அதுக்கு கீழே வந்து ஒரு இண்டிகேஷன் மாதிரி, அது எங்க ஃபேமிலி இண்டிகேஷனோட சேர்ந்த மாதிரி ஒன்று. Ça s'appelle ça un petit logo quoi, un logo en français. C'est juste les initiales plus la liberté qui concerne une statue qui a été offerte par la France pour les États-Unis. Donc par rapport à ça, j'ai voulu qu'il fasse ça. Et encore mon nom, ça a été installé comme celui-là, Louvois, Ramesh Nadin et Bamini, en ayant un mot qui s'appelle Sopnom. Sopnom, Kanavu. Et Kanavu, c'est comme une maison. Et voilà, ça c'est juste le truc, le Vinaga qui casse le mauvais œil pour cette rue, quoi. C'est pour ça qu'on a installé. Et après les décorations, vous voyez, c'est genre sa façon de faire. எலிஷ் பத்தி சார் வந்து பிரெஞ்சில சொல்லிருப்பாங்க, நீங்க கூட பாத்துருப்பீங்க. அவர் பிரெஞ்சில அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து நான் வந்து செயல் வடிவமா அதை காட்டிக்கிறேன் சார். நான் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி நம்ம வந்து வந்துக்கிறது வந்து போட்டிக்கு வந்துடும் சார். அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து போட்டிக்கு வந்து ஒரு முட்டையா இருக்கு. அங்க ஒரு டிசைன் ஒன்று பண்ணுட்டு இந்த ஹனி டிசைன் பண்ணிருக்கேன் சார். நான் இது நிறைய இடத்துல பண்ணிருப்பேன். இது கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்துச்சுங்க, பாக்குறது வந்து ரம்மியமா இருக்கும் சார். அதாவது என்னன்னா, இப்போ இந்த ஈச்சரே ஒரு உதாரணமாக எடுத்துக்கோங்க. இந்த ஈச்சர் வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உகந்த மாதிரி ஒரு ஈச்சர். அது கிட்டத்தட்ட வந்து அந்த பழங்காலத்தையும் இந்த காலத்தையும் ஒரு என்ன சொல்றது பாரம்பரியமாக ஒப்பிடுற மாதிரி வருது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த சேரை நான் வாங்கினேன். இந்த திண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான திண்ணை, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு திண்ணை, நாங்கள் அதில் தான் உட்காந்து பேசுகிறோம். இது வந்து இது பூர்வீக சொத்து. இது அதில் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி வீடு எனக்கு ஒன்று கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவர் எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போது நாங்கள் ஹோட்டலில் கெஸ்ட் ஹவுஸ் அப்படி தான் தங்குவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களுக்குன்னு சொந்த வீடு இவர் எங்கள் வீட்டுக்கார் கட்டி கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மனசுக்கு வந்து அந்த சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் நன்றி தான் தெரிவிச்சுக்கிறோம். சார், நீங்கள் பார்க்குறீங்களா இது எதுக்குனாக்கா வந்து ஒவ்வொரு வீட்டிலும் புது வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா வந்து எப்போ நிறையா வரும் சார். Par rapport à cette distance machin et tout, ça peut très bien diminuer ce qui paraît. Et ben comme il connaît beaucoup plus par rapport à ce genre de construction, voilà, il nous a expliqué ça. Ça il y a une fire dans le coin.
Mais ça, celui-là, c'est la construit comme, comme genre cheminée, là, qui peut à la fois servir comme télébar et encore pour donner vraiment le sens de cheminée, ben là, il a conçu des lumières qui s'allument comme de feu. Voilà, je trouve qu'il a pas mal fait ça. சரி பாக்க இல்ல சார் தரேன். இந்த தரத்துக்கு வந்து 15 லிட்டரு 15 தரம் பேரு. இது எதுக்காக வந்து வெப்பமான காலத்துல வந்து ஹீட் கூடிங்காகவும் கூடிங்கான காலத்துல வந்து வெப்பமாக வந்து வீட்டை வந்து டெம்பரேச்சர் வந்து வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து உள்ள வந்து கீழே வந்து நடுவு வந்து கார்பெட் மாதிரி ஒரு டைல்ஸ் கொடுக்கும் சார். அது வந்து கார்பெட் வாங்கினீங்க அது லைட் ஆகிடும் தூக்கிக்கணும் ரொம்ப கஷ்டமான வேலை. இது கார்பெட் வந்து பரமட்டா போட்டுருச்சுங்க இது உண்மை ஆகாது அப்படியே ஒரு லைசர் போட்டு குறைச்சிங்கனாக்கா நாட்டு முடிக்கும் சார். Ouais, justement, il veut dire par rapport à celui-là, c'est qu'il peut très bien, conserver la chaleur et l'humidité. Et suivant la chaleur et l'humidité, il peut très bien donner, comment dire, la température modérée, quoi. Et encore, il a conçu comme un tapis, comme le tapis, ça se lave tout le temps et tout. Là, c'est lavable, comment dire, comme si on fait une serpillère. On peut faire même avec une serpillère. Et voilà, et avec un déco, ben, ça, c'est un petit tapis, bien beau en plein milieu de salon, quoi. C'est ce qu'il veut dire. Ouais, ce qu'il veut dire par rapport à ça, c'est parce que style français, quoi. Et il veut pas mettre de porte là pour que ça soit mieux aéré cet endroit et à la fois que ça soit beau quoi. C'est des briques, c'est genre briques mais c'est conçu aussi. இப்போ அதை பார்த்துட்டு உணவு குடும்பம் வந்து அவன் வந்து ஆமாங்க எனக்கு உணவுதான் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அவங்க ரொம்ப பிடிச்சிட்டு சார் மேடம் பிடிச்சிருச்சு. So, disons qu'on a demandé à faire duplex, genre duplex, et à la fois conçu médicalement, c'est-à-dire pour le pied, pour le genou, tout ça, ça vaut très très bien, ce qui paraît, suivant la marche qui part de l'escalier. Et voilà, je trouve que c'est pas mal comme un look aussi. Hein. Voilà. Il veut dire par rapport à ces deux chambres, il y a une chambre qui est conçue avec des toilettes et l'autre aussi est conçue avec toilettes plus le lit. Le lit cimenté, qui est bon pour le colon vertébral et le contact du sol absolument, même quand on dort. C'est-à-dire on peut résister plus de temps sur Terre, quoi. C'est ce qu'il veut dire par rapport à cette construction. C'est un malheureux, ça. உங்களை வந்து மொட்டை மாடிக்கு வந்துடும். இந்த மொட்டை மாடியில் வந்து சார் வந்து இது ரொம்ப லைக் பண்ணார். எதுக்காகனாக்கா வந்து ஏற்றால பார்த்தீங்கன்னா பீச் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து சாயந்தர நேரத்தில் நல்ல காற்று அடிக்கும் சார். தென்றல் காட்டு மாதிரி இங்கே அடிக்கும் காற்று. சொன்னீங்கன்னா இப்போ ரொம்ப நேரம் பேசியிருந்தேன் மேம். சரி ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் மொட்டை மாடியில் வந்து இந்த மாதிரி கண்ணு கூசாத அளவுக்கு வந்து ஒரு தரம் ஒன்று கொடுத்துறேன். வெயிலையும் வந்து ரொம்ப சுடாது. இது வந்து கூல் டைல்ஸ். இது வெயிலையும் சுடாது, கண்ணும் கூசாது. துணியெல்லாம் வந்து காய வச்சோம், பகல் 12 மணிக்கு வந்து துணி காய வச்சாலும் காலெல்லாம் சுடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைல்ஸ் போடுறேன். அப்புறம் வந்து ஈவினிங் வந்து உங்கள் சாரு மேடம் குழந்தைங்களாம் வந்தாங்க வச்சுங்க, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்காக இந்த வந்து மேலே வந்து ரவுண்டு ஒரு கட்டை ஒன்று கொடுக்குறேன் சார். நான் அது இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதை தான் உட்காந்து ஜாலியாக அட்டை அடிச்சுட்டு போங்க ரெண்டு பேரும். கூட நம்ம வரும்போது கூட அட்டை தான் அடிச்சிருந்தாங்க. சரிங்க, இந்த ரோட் சைடில் தான் பார்த்துருப்பீங்க, இந்த போட்டு வந்து வியூ பார்த்துருப்பீங்க. இது வந்து பேக் சைடு வியூ காட்டுறேன் பாருங்கள், வாங்க. சார் நீங்கள் கீழே வந்து பார்த்தோம்ல சார், அந்த போட்டு தான். இது வந்து பேக் சைடு. இது இந்த போட்டு வந்து நேச்சுரலாக ஒரிஜினலாக இருக்குன்றதுக்காக வந்து ஸ்டேரிங்லாம் பண்ணிக்கிறேன் சார். என்ன பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்டேரிங் ஓட்டுற மாதிரி, அதே மாதிரி கேபின் ரூமு இந்த கேப்டன் உட்கார்ற மாதிரி, அதே மாதிரி பின்னால் பார்த்தீங்கன்னா வச்சுங்க நான் வாயின்னு சொல்லுவாங்க. இது போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை நான் வாயின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நங்கூரம்லாம் போட்டிருக்கு சார். என்ன அப்படி வாங்க. கலர் வந்து ஓரளவுக்கு போட்டு கலர் தான் அடிச்சுக்கிறேன், தப்பாக இருந்தால் போச்சுக்காதீங்க. இங்கே வாங்க, இந்த நாவாயை வந்து கட்டுறதுக்காக, நாவாயின்றது போட்டு, இந்த போட்டை கட்டுறதுக்காக வந்து ஒரு சங்கிலி, இந்த சங்கிலியை வச்சு இந்த இதில் வந்து கட்டுறது சார். இது
அப்புறம் வந்து துடுப்பு போட்டிருக்கும் சார். துடுப்பு இங்க வந்து தெரியாது, இருந்தாலும் சார் வந்து வளர்ச்சி எடுத்தாருன்னு தெரியும். அதை பாருங்களேன் துடுப்பு. Soi-disant que mon constructeur, il a parlé de cette marque-là, pour quelle conception il a voulu faire ça. Ben là, c'est justement comme on est au bord de la mer, et pour donner l'image de la mer plus les pêcheurs et tout ça, il a tout conçu par rapport à ça. Il a tout calculé et il a donné ce genre de bateau. ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீடு கட்டிக்கிற இதெல்லாம் நல்லாயிருக்கு. தம்பி ரமேஷுக்கு அண்ணா இவ்வளோ அழகாக கட்டி முடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. நல்லபடியாக கட்டி முடிச்சு ரொம்ப நல்ல தங்கமான ஒரு என்ஜினியர், மாடர்ன் ப்ளஸ் கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹவுஸ் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் லைக் அ பேலஸ் ஆர் கேஸ்டல் வித் லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வீராம்பட்டினத்தில் இந்த மாடல் டிசைனு இதெல்லாம் வச்சு நாங்கள் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வீராம்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட மனைவியின் கனவு வீட்டை வந்து கட்டியிருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்ததுமே ஒரு சின்ன இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடை வந்து கட்டியிருக்காங்க. சார் வணக்கம் சார். ஸோ பார்த்தீங்க எங்கள் வீடெலாம் சுற்றி காத்துறீங்க, ரொம்ப நன்றி. இப்போ எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு சூப்பரான ஒரு வீட்டை எங்களை பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு, எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல முழுமையான திருப்தி திருப்தி இருக்கேன் மேடம். நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ஃப்ரான்ஸில் வசிக்கிறதுனால நான் ஃப்ரெஞ்சில் சொல்ல கேட்குவேன். அதாவது இப்போ லஷ் ஜிக்கோ சேர்த்தவா இல்லை ஒட்டும் ஒட்டும் நான் ஃப்ரான்ஸ் ஏ ஜிவி தி ரொப்டியர் டு கான்ட்ரா ஜிவி தி ரொப்டியர் டு கமோண்டர் எனர்ஜி பார் ஃப்ரான்ஸ் ஜிவி டிகோலாஜ் டெக்காலாஜ் டு ட்ராவாய் ஜே பார் டு சைன் கான்ஸ் சொல்கிறேன். மே entre autres, ben là j'ai bien calculé, j'ai assumé. Après j'ai travaillé pendant 25 ans sans arrêt pour pouvoir construire ce genre de maison, pour pouvoir réaliser aussi le rêve de notre famille. Et bien sûr, ma femme, elle m'a vraiment donné, elle m'a poussé aussi. Elle a donné aussi un fond, tout ce qu'elle peut. Et moi aussi, j'ai donné un fond. Et voilà, on a su réaliser ça. Plus tard, si vous voulez construire pareil, là, vous pourrez contacter M. Canagovel. Voilà, tout va bien se passer pour les autres aussi. Et j'espère que j'ai réalisé mon rêve. Voilà. ஸோ பார்த்தீங்கன்னா சார் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பேசினார். எதுக்காகனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வசிக்கிறாங்க. ஸோ அதனால் ஃப்ரெஞ்சில் பேசிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, கனகவேல் அப்படின்னு சொன்னார், எனக்கு அது மட்டும் புரிஞ்சுது. சார் உங்களை தான் சொல்கிறாங்க, அதான் ஏதோ சொல்கிறாரு சார், எனக்கு புரியல புரியல. என் பேரை சொன்னார், ஆனால் வீடு நல்லா இருக்குது, மனப்பூர்வமாக மேடம் முகத்தி இவர் முகத்தையும் பார்த்து தெரிஞ்சிச்சு. வீடு நான் நல்லபடியாக அவர் சொன்னதை நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் தான் வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுது. Disons que M. Canagan, il a trouvé un autre contrat par rapport à nous et par rapport à tout ce qu'il a fait jusqu'à maintenant. Ce qui paraît, il va construire, comment dire, c'est un bateau alien. C'est-à-dire, ça, c'est ce qui paraît, quand tu rentres et tu ressors, ce qui paraît, tu perds 10 ans de moins par rapport à ton âge. Voilà tout ce que j'ai envie de dire. Voilà, je passe à monsieur là. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரி வீராம்பட்டினத்தில் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வீடு. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துலேயே வந்து ரொம்ப அருமையாக கட்டக்கூடியதில் வந்து நம்ம கனகவேல் சார் வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு ஒரு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த வீடு உள்ளே நுழைஞ்சாலுப்பா இப்போ இந்த இடத்துல இவ்வளோ கட்டியிருக்காங்க. ஏன்னா கூட இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அவரோட ஒரு ஒரு இதுவுமே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து இன்னொரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு தான் அவர் வெயிட்டிங்கே நான் நிறையா வந்து பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு யாராவது இடம் இருந்ததுன்னா இது சின்னதாக தானே இருக்குது அப்படிலாம் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க, சாரோட நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிறப்பா இருக்கும் வீடு, உங்க பட்ஜெட்டுக்குள்ள சூப்பரா வந்து கட்டி கொடுப்பாரு. ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் அடிஷனலா நான் கேக்குறேன் நானு, ஏன்னா இந்த ஏலியன் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் கேட்க மாட்டேன். ஆக்சுவலா என்ன சார் அது, ஏதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் சொல்லணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட எப்பயே. அது என்னன்னாக்கா வந்து ஏலியன் வெளிக்கிறது பூமிக்கு வந்து ஒரு ஏலியன் ஷிப் வந்தா எப்படி சார் இருக்கும், அதே மாதிரி ஒரிஜினலா இருக்கும். ஓகே, அது உள்ள வந்து எனக்கு அந்த காலத்துல முனிவர்ல வாழ்ந்தாங்களே சார், முனிவர் சித்தர்ல வாழ்ந்தாங்களே, அவங்க வாழும்போது எனக்கு 3000 வருஷம் 2000 5000 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு ஒரு சொல்லுவாங்க, இதிகாசம்லாம் வரும். அது ஆக்சுவலா உண்மைதான். அது எப்படினாக்கா வந்து தன்னுடைய செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆர்கன்ஸ் செல்ஸ் எல்லாம் அதை ரீஜெனரேட் பண்ணுவாங்க அவங்க. அந்த யோகக் கலை வந்து அவங்களுக்கு தெரியும் சரிங்களா. அந்த விஷயத்த வந்து
இதில் வந்து செய்யலாம் சார். இப்போ இந்த ஏலியன் ஷிப் சொன்னால அது வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்து செய்யும் சார். அது எப்படினாக்கா வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ரேசர்ல சார், அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் வழியாக இப்போ வந்து உங்களை வந்து ரொம்ப நாள் வாழ வைக்கலாம், நோய் நொடி இல்லாமல் ரொம்ப நாள் வாழ வைக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கலாம், சுமாராக 60 வயசுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அதுக்குள்ளே போயிட்டு ஒரு 3 நாள் நல்லா தங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்கள் வயசு வந்து 30 வயசு ஆகிடும், அப்படியே பாதி ஆகிடும். ரேடியேஷன் வந்து வந்துட்டு உங்களை சதை உள்ள ஆர்கன்ஸ் உள்ள புகுந்து உங்களை வந்து ரீஜென்ரேட் பண்ணும் சார். ரீஜென்ரேட் பண்ணும் உங்கள் மெட்டபாலிசத்தையும் மாற்றி விட்ரும். உங்கள் மெட்டபாலிசத்தை மாற்றி விட்டோம்னா நீங்கள் எப்படி சின்ன வயசில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ஆகிடுங்க சரிங்களா. மற்றபடி வந்து உங்க சிந்தனை ஆற்றலாம் சின்ன வயசு மாதிரி ஆக்காது, அது அப்படிதான் இருக்கா. ஆனா பாடி பாடியோட இதெல்லாம் மட்டும் வயசு கம்மி பண்ண, வயசு கம்மி பண்ணா ரெண்டாவது வந்து கல்லீரல் எல்லாம் வந்து ஆர்கன் என்சைம் சுரக்க வைக்கும், அப்புறம் குடல என்சைம் சுரக்க வைக்கும், மூளையில என்சைம் சுரக்க வைக்கும், இன்டர்னல்லா கொஞ்சம் இளமையாக்கி சார். அது ஆயிடுச்சுனாக்கா வேர்ல்ட்லயே வந்து படைக்கும் ஆற்றல் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பாண்டிச்சேரில தான் பண்ண போறீங்க. பாண்டிச்சேரில தான் பண்ண போறோம், அது வெளியூர்ல பண்ண போறோம். எப்படிதான் பண்ண போறீங்க அது? அது நான் இப்போ வந்து நம்ம சிஎம்ஓ கவர்னர்கிட்டையும் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறேன் சார். அவங்க கொடுத்துட்டாங்கனாக்கா வந்து அவங்க கூட பேசிட்டு அது மேற்கொண்டு ஃபர்தராக மேற்கொண்டு ஃபண்டு கொஞ்சம் தேவைப்படுது, மேற்கொண்டு அதை வந்து செஞ்சாச்சு. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் வந்து வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாண்டிச்சேரிக்கே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான். பாண்டிச்சேரிக்கில் வேர்ல்டுக்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே அது ஆகிடும் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான விஷயம் நீங்க சொல்ல போதே எனக்கு எப்படா அதை பாப்போன்ற மாதிரி இருக்கு. அதாவது நீங்க வித்தியாசமான வீடுகள்லாம் கட்டுவீங்கன்னு தெரியும், ஒரு அதிசயமான வீடை நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்ககிட்ட இருந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கணக்குவல் சார், ஸோ வந்து நிறைய விஷயம் வந்து வித்தியாசமான சொல்லி செஞ்சதெல்லாம் வேற லெவல பண்ணிக்கிறாரு. இப்ப நான் உக்காந்துருக்க இந்த சேர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மகாராஜா சேர் தான் இது, நான் உக்காந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து கூடிய விரைவில் இந்த ஏலியன்ஷிப் போன்ற ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து பாண்டிச்சேரியில் நிறுவனதா இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து சீக்கிரம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் சார்.